37 கேஸ் இருக்கு அந்த அம்மா மேல. அவ்வளவு போராட்டத்தில் நடத்துறதுக்காக, கல் பிராந்தி கடை மூடுறதுக்கு வந்திருக்காங்க, ஆரியப்பட்டில சாக்கடைக்கு வந்திருக்காங்க, லைட் இல்லைன்னு போ என்ன போராட்டம்னா வந்துடுவாங்க. மக்களோட மக்கள் அதில் முதல் தரமாக இருப்பாங்க. பொண்ணு தாய்க்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா பொண்ணு தாய் தான் ஏழைகளோட ஏழையாக இருக்கவங்க, காசு சம்பாதிக்காதவங்க. விவசாயம் நாட்டு மக்களை ஏமாத்துறாரா? இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுறதுக்கு தயாராக இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வெளிப்போட தான் இருக்கிறோம். நாங்கள் சும்மா ஒரு வாய்ப்பு கொடுத்த முதலமைச்சருக்கு அதை நல்ல முறையில் அவர் பயன்படுத்திக்கல. எங்களை வந்து தமிழ்நாட்டு மக்களை கொள்றதுக்குன்னு நினைக்கிறாங்க. அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் எங்களுடைய வாக்கு. இதில் யாராலும் மாற்ற முடியாது. பொண்ணுத்தாய் அவங்களுக்கு தான் எங்கள் வேட்பாளர், அவங்க தான் எங்களுடைய எம்எல்ஏ. என்னத்தை செஞ்சு மேயராக இருந்தாருங்க, இங்கே குடிக்க தண்ணி கிடையாதுன்னு தெரியாவில்ல. இங்கே ஆரிய வீட்டில் குடிக்க தண்ணி கிடையாது. இது வரைக்கும் உப்பு தண்ணி தான் குடிச்சிட்ருக்காங்க. இப்போ லாரியெலாம் 13 ரூபா போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னத்தை அவர் செஞ்சு கழிச்சாரு? இல்லை கவர்மெண்ட்டு தான் என்ன செஞ்சுருக்கு சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது. லைட்டு பூரா எரியாமல் கிடையாது. அந்த பார்க்க சுற்றி லைட் எரியாது. குடி தண்ணி இங்கே நல்ல தண்ணி கிடையாது. போக்குவரத்தை பார்த்தா அது அப்படி தான் இருக்குது. என்ன கவர்மெண்ட் நடக்குது? போற இடமெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்ற ஒரு உறுதிமொழி கொடுக்கறாங்க. என்ன அவங்க கூட்டம் கூட்டினாலும் நம்மளுக்கு தான் ஓட்டு, 100% ஓட்டு நம்மளுக்கு தான். பொண்ணுத்தாய் அவர்கள் அறிவா சுத்தியல் நட்சத்திர சின்னத்துல 100% ஜெயிப்பாங்க. 20 வருஷமாவே எங்களுக்கு தெரிஞ்சு பெண்களுக்கான பொது களப்பணியில் இறங்கிட்டு தான் இருக்காங்க. எங்க திருப்பரங்குன்றத்துல 2-3 தடவை அவங்க போராட்டம், இந்த ஒயின் ஷாப்பு மதுவிலக்கு சட்டவிரோதமான விஷயங்கள் 2-3 தடவை போராட்டம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபெமிலியரானவங்க தான் அவங்களும். எங்கேயுமே பணம்பலம் கிடையாது, மக்கள் பலம் தான் ஜெயிக்க போகுது. மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 1000-2000 கொடுத்து ஓட்டு போட்டு 5 வருஷம் சீரியல் கூட காசே வாங்காம வேட்பாளர் நல்ல வேட்பாளருக்கு ஓட்டு போடலான்ட்டு மக்கள் தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த உறுதியான முறையில பணம் செல்லுபடி ஆகாது. பொண்ணுத்தாய் அம்மா தான் வருவாங்க. ஏன்னா அவங்க எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்க தானே வரணும். நாங்க விரும்புறது அதே. நாங்க வந்து இப்ப இன்னைக்கு மகளிர்கள் இவ்வளவு கூட்டம் இந்த இப்ப வர்றோம்னா, இது வரைக்கும் அரசியல் கட்சி நடந்திருக்கு, மகளிர்களை நாங்க பார்த்ததே இல்ல. ஆம்பளை எல்லாம் நாங்க போயிட்டு வரோம் டாட்டா காமிப்பாங்க. இன்னைக்கு நாங்க இவ்வளவு மகளிர் வந்திருக்கிறோம்னா, அந்த பொண்ணுத்தாய் அம்மா வந்தா தான் இன்னமும் அதிகரிக்கும். ஏற்கனவே பிரச்சனைகளை அதிகமா தீர்த்து இருக்கிறாங்க. அதை நாங்க கேள்விப்பட்டுதான் அந்த அம்மாவுக்காக நாங்க வந்திருக்கோம்.